கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இவ்வனமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை உட்கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் விசேஷித்த உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும். ஆண்டவரே, இந்த சேனலை நீர் ஆசீர்வதியும், இந்த ப்ரோக்ராமை நீர் ஆசீர்வதியும், அடியனை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரு விசையை நீர் சுத்திகரியும், பலப்படுத்தும், ஆவிக்குரிய கிருபைகளை தாரும், ஆவிக்குரிய வளர்ச்சியை தாரும். இந்த செய்தியை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் என் பரம தகப்ப நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களை செப்பனிடட்டும், இந்த வார்த்தை எங்களை வணையட்டும், இந்த வார்த்தை எங்களை கூர்மையாக்கட்டும், இந்த வார்த்தை எங்களினுடைய பரலோக ஜீவியத்திற்கு எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தட்டும். ஆவியானவரே, சிந்தைகளை சிதறடிக்கிற சத்ருவின் கிரியைகளை நான் கடிந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவியை தாரும், ஏற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாரும். நீர் மாத்திரம் இந்த வசனங்களின் மூலமாக மகிமைப்படுவீராக. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11. மத்தேயு எழுதின சுவிசேஷம். மனந்திரும்புதலுக்கு என்று நான் செல்லத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். என்னுடைய கடந்த செய்தியிலே நான் அக்கினியை குறித்து நான் முன்னுரையை சொன்னேன், அல்லது இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை நான் சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். இதே வசனத்தை நாம் ஆராய்ந்தோம். இதனுடைய ஆழங்களிலே இந்த நாளிலே நாம் ஆராய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11. மனந்திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்றார். ஒருவன் ஞானஸ்நானம் எடுத்தால் அவன் மனந்திரும்ப வேண்டும். அவன் மனந்திரும்பாமல் ஞானஸ்நானம் எடுக்கும் பட்சத்தில் அந்த ஞானஸ்நானம் அர்த்தமற்றதாய் மாறுகிறது. ஆகவே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், மனந்திரும்புதலுக்கு என்று நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருக்கு பின் வேறொருவர் வருகிறார். அவரும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக வருகிறார். ஆனால் இவர் கொடுக்கிற ஞானஸ்நானுக்கும் அவர் கொடுக்கிற ஞானஸ்நானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவருடைய பாதரட்சைகள் செருப்பு, அவர் பாதத்திலே அணியும் பாதரட்சையை சுமப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, தகுதி வாய்ந்தவன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். மூன்று விதமான ஸ்நானங்கள் உண்டு, மூன்று விதமான ஞானஸ்நானங்கள் உண்டு. 1 ஜலம், 2 ஆவி, 3 அக்கினி. இந்த மூன்றினாலும் ஒருவன் ஞானஸ்நானம் பெறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யம் கடந்து செல்வது அரிதான காரியமாய் காணப்படுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே ஒருவேளை ஜலத்தினால், தண்ணீரினால் நீ ஞானஸ்நானம் பெறாவிடில், அதை பெற்றுக்கொள்ள நீ பிரயாசப்படு. ஏதோ பாஸ்டர் சொல்லிட்டார், அதனால் நாம் போய் ஞானஸ்நானம் எடுத்து விடுவோம் என்பதாக அல்ல. அவன் மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஜலத்தின் ஸ்நானம் என்று சொல்லி யோவான் ஸ்நானங்கள் எழுதுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அப்போது நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறுவேனானால் நான் ஒன்று மனந்திரும்பி இருக்க வேண்டும். அந்த மனந்திரும்புதலின் பாதையிலே நான் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆவியின் ஞானஸ்நானம் மற்றும் அக்கினியின் ஞானஸ்நானத்தை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகில் உருவாகிற அக்கினி உண்டு, பரலோக ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி உண்டு. இந்த ரெண்டு அக்கினிக்கும் பல தன்மைகள் உண்டு. உலகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி ஒரு காரியத்தை பட்சிக்கும். அது எதன் மேல் பற்றி எரிகிறதோ அது அதனை பட்சித்து போடும் சுபாவம் உடையதாய் காணப்படுகிறது.
பரலோக ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்னி பாவங்களை மாத்திரம் சுட்டெரிக்கும், அசுத்தங்களை மாத்திரம் சுட்டெரிக்கும், இச்சைகளை மாத்திரம் சுட்டெரிக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை மாத்திரம் சுட்டெரிக்கும், கர்த்தருக்கு பிரியமுள்ளவைகளை பற்றி எரிய செய்யும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஆவியிலே ஞான ஸ்நானத்தையும் அக்கினியிலே ஞான ஸ்நானத்தையும் நாம் கர்த்தரிடத்திலே கேட்பது மிகவும் அவசியம். அந்த சாலமோன் இடத்திலே ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானம் கேட்டார், உம்முடைய ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்று. ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அந்த யாக்கோபு யாக்கோப் என்னும் நதியிலே ஆண்டவர் யாப்போக்கு என்னும் நதி அண்டையிலே ஆண்டவரை பார்த்து நடுராத்திரி வேளையிலே ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன் என்று சொல்லி ஆண்டவர் தான் விரும்பின அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுக்கிறதாக நாம் வேதத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்பொழுது ஆண்டவரிடத்திலே மோசே கேட்கிறார், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து செல்லாவிடில் நான் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு செல்வதில்லை என்று சொல்லி கர்த்தரனுடைய சமூகம் முன்னே செல்வதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மீதியானியர்களின் இடத்திலிருந்து இஸ்ரவேலர் ஜனங்களை கிதியோனின் மூலமாக ஆண்டவர் இரட்சிப்பின் பாதையை வழி நடத்துவதற்கு முன்பாக கிதியோன் ரெண்டு அடையாளங்களை கேட்கிறார். ஆண்டவர் அந்த அடையாளங்களை அவனுக்கு நேர்த்தியாய் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மந்த நிலை, என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சி இல்லை, கர்த்தர் விரும்புகிறபடி என்னால் வாழ முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புஸ்தகத்திலே சொன்னதைப் போல நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று சொல்வீர்களானால் இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஒன்று ஜலத்தினால் ஸ்நானம், ரெண்டு உன் ஆவியிலே ஸ்நானம், மூன்று அக்கினியிலே ஒரு ஸ்நானம். தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட இந்த அக்கினியின் அபிஷேகம் மிகவும் மிகவும் அவசியம். இந்த அக்கினியின் அபிஷேகத்தை ஒருவன் கொள்ளாவிடில், இந்த அக்கினியின் அபிஷேகத்தை ஒருவன் தன்னுடையதை ஆக்கி கொள்ளாவிட்டில் இந்த பூமியிலே கர்த்தரனுடைய ராஜ்யத்தை தான் கட்டவே முடியாது. இந்த பூமியிலே கர்த்தரனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகவே நீங்களும் நானும் இந்த பூமியிலே ஒரு சில வருடங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். பூமியிலே கர்த்தரனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் அக்கினியின் அபிஷேகம் தேவை? அக்கினியின் அபிஷேகம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாதா? கர்த்தரனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடியினாலே தான் கர்த்தர் அந்த அக்கினியின் அபிஷேகத்தை தரும்படி விரும்புகிறார். ஒரு அருமையான போதகர் இருந்தார். அந்த போதகர் கர்த்தரனுடைய பாதபடியில் அமர்ந்திருந்து பல மணி நேரங்கள் அனுதினமும் கர்த்தரனுடைய சமூகத்திலே நேரம் செலவிடுவார். ஆண்டவரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியின் வரங்களினால நிரப்புங்க ஆண்டவரே, ஆவியின் கிருபைகளினாலும் அதிகாரங்களினாலும் கனியினாலும் நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் தேவனை தேடும்படியாய் தீர்மானம் செய்து பல வருடங்கள் ஆனது கர்த்தர் அவரை நிரப்பினார். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பினார், வல்லமையினால் நிரப்பினார், வரங்களினால் நிரப்பினார், பிசாசுகளை விரட்டும் வல்லமையை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இவர் சென்று செபிக்கும் இடங்களிலே பிசாசுகள் புறப்பட்டு செல்லும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவார். இவ்வாறாக அவருடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு சபையிலே சென்று ஒரு பிசாசு பிடித்த ஒரு நபருக்கு செபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பிசாசு சொன்னது, நான் போக மாட்டேன் என்று சொல்லி, நான் போக மாட்டேன் என்று சொன்னது. இவர் யோசித்து பார்க்கிறார், கர்த்தர் எனக்கு வல்லமையை கொடுத்திருப்பார், ஆனால் இந்த பிசாசை என்னால் துரத்த முடியணும், ஆனால் இந்த பிசாசை என்னால் துரத்த முடியல அப்படின்னா Something is wrong within me. எனக்குள் ஏதோ ஒரு குற்றம் உண்டு. ஆண்டவரின் அந்த சாயந்தர வேளையில சமூகத்தில் சென்று கேட்கிறார், ஆண்டவரே ஏன் என்னால் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை? நீர் பிசாசை துரத்தும் வரத்தை எனக்கு கொடுத்திருப்பீரானால் இந்த பிசாசை என்னால் துரத்த முடியணும்ல? ஆண்டவரே நான் ஏன் இந்த பிசாசை துரத்த முடியவில்லை என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்திருப்பது ஆவியின் வரங்கள் உண்மைதான், ஆனால் அக்கினியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எல்லா பிசாசுகளையும் உன்னால் துரத்த முடியும். அப்போ ஜலத்தினால் ஸ்நானம் பெற்றால் ஒரு சில பிசாசை உன்னால் எதிர்த்து நிற்க முடியும், அதில் சந்தேகம் இல்லை. ஆவியிலே ஸ்நானம் பெற்றால் ஒரு சில ஆவிகளை உன்னால் துரத்த முடியும், எதிர்த்து நிற்க முடியும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அக்கினியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளாவிடில் ஒரு சில பிசாசுகளை உன்னால் மேற்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, அந்த அக்கினியின் அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது சகல பிசாசின் கிரியைகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அவைகளில் ஒன்று
ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நான் ஜலத்தினாலே ஸ்நானம் பெறவில்லை, நான் ஆவியிலே ஸ்நானம் பெறவில்லை, நான் அக்கினியிலே ஸ்நானம் பெறவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது என்கிற வாக்கு தத்தத்தை நான் எடுத்து வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருப்பொழுது அந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற போறதில்லை. இந்த வாக்கு தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? ஒருவன் ஜலத்தினாலே ஸ்நானம் பெறும் பொழுது, ஒருவன் அக்கினியிலே ஸ்நானம் பெறும் பொழுது, ஒருவன் ஆவியிலே ஸ்நானம் பெற்றிருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறும். அவைகளில் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் திரும்பி போவார்கள் என்கிற வாக்கு தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? கர்த்தரின் இடத்திலிருந்து அந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நிறைவேறும். இந்த அக்கினி அபிஷேகம் எங்கிருந்து புறப்பட்டு வரும்? சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும், வேறு எங்கிருந்து புறப்பட்டு வராது. நீ போய் ஒரு பாஸ்டர்கிட்ட உன்னுடைய தலையை காட்டி ஜபிக்கிறதுனாலேயோ, ஒரு குழுவிலிருந்து ஜபிக்கிறதுனாலேயோ இதெல்லாம் முக்கியம்தான், இது முக்கியம் சொல்லலை. ஆனால் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் அக்கினியை என் தேவனிடத்திலிருந்து நீ அமர்ந்து காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயானால் உன்னால் துரத்த முடியாத ஒரு பிசாசும் இருக்க முடியாது. பெருமை கொள்வதற்காக அல்ல, பிசாசின் தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் நீ கண்டு அவைகளை முறியடிக்கும்படியாகவும் இந்த பூமியிலே கர்த்தரனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாகவும். இது பாஸ்டர்ஸ்க்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் சுவிசேஷகர்களுக்கும் மேய்ப்பர்களுக்குமான வரம் இல்லை, இது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வரம். நான் போய் ஒரு சர்ச்சில் ஃப்ரண்ட்ல நின்று பிசாசுகளை துரத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? ஒருவேளை உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிசாசை எப்படி நீ துரத்த போற? உனக்கு உன்னோடு போராடி கொண்டிருக்கிற பிசாசுகளை எப்படி நீ துரத்த போற? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களின் இடத்துல ஒரு தகப்பன் ஒரு மகனை அழைத்து கொண்டு வருகிறார். என் மகன் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். சீஷர்கள் எல்லாருமே சேர்ந்து செபிக்கிறாங்க, அந்த பிசாசை துரத்துவதற்கு முயற்சி செய்கிறாங்க. பட் தே குடன்ட் டூ இட், அது அவர்களால் சாத்தியமாகவில்லை. அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை, அந்த ஆவியை எதிர்த்து நிற்க முடியவில்லை. தகப்பனாரும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு, மகனின் மேல் இருந்த பிசாசு புறப்பட்டு போகலை. ஆகவே அந்த மகனை அழைத்து கொண்டு இயேசுவானவரின் இடத்துல வருகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அசுத்தாவியை அதட்டினார், அந்த அசுத்தாவியானை விட்டு வெளியேறினது. தகப்பன் மகனை அழைத்து கொண்டு சென்று விட்டார். இந்த சீஷர்களுக்கு ஒரே கேள்வி, நாங்களும் ஏசப்பா கூட தானே சாப்பிட்றோம், நாங்களும் ஏசப்பா கூட தானே நடக்கிறோம், நாங்களும் ஏசப்பா கூட தானே இருக்கிறோம், அவரால் முடியுமானால் ஏன் என்னால் முடியவில்லை? அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு பதில், இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி புறப்பட்டு செல்லாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாதாரணமாக ஜெபிப்பதினால் ஒரு சில பிசாசுகள் துரத்தப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில பிசாசுகளை நீ உபவாசித்து துரத்தினால்தான் அந்த பிசாசுகள் புறப்பட்டு போகும். ஒரு சில பிசாசுகள் நீ அக்கினியின் அபிஷேகத்தை சுதந்தரித்து கொண்டிருந்தால்தான் உன்னை உன்னால் அந்த பிசாசுகளை எதிர்த்து நிற்க முடியும். நீ நினைக்கிறது போல எல்லா பிசாசுகளும் சரிசமமாய் உன்னால் துரத்த முடியாது. இந்த நாளிலே இந்த அக்கினியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஆனால் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பிசாசுகளையும், உன் குடும்பத்தாருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற பிசாசுகளையும், உன் சபைக்கு விரோதமாக, ஊழியத்திற்கு விரோதமாக, உன் கிராமத்திற்கு விரோதமாக, உன்னுடைய தொழிலுக்கு விரோதமாக, படிப்பிற்கு விரோதமாக, உன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் விரோதமாக செயல்படுகிற பிசாசுகளை உன்னால் துரத்த முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த அக்கினியின் அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாவிடில் கர்த்தரனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே உன்னால் ஸ்தாபிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, யூ ஹாவ் அன் ஈக்குவல் அப்போசிஷன் அகெயின்ஸ்ட் இட். உனக்கு விரோதமாக பிசாசனுடைய ராஜ்யம் போராடி கொண்டிருக்கிறது. பிசாசனுடைய ராஜ்யம் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் அருமையாய் சொல்லுகிறார், யூ கேன் நாட் டிஃபீட் சேட்டன் in part time when it is racing against you in full time. பிசாசானவன் முழு நேர ஊழியனாக உனக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கும் பொழுது, பகுதி நேர ஜெபத்தினாலே முழு நேரத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசை உன்னால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லுகிறார். நேரம் கிடைக்கும் பொழுது பார்த்துக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லி இல்லை. நேரம் ஒதுக்கி நீ ஆண்டவரை தேடும் பொழுது உன்னால் நிச்சயம் அந்த பிசாசின் சேனைகளை முறியடிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது எப்போ கர்த்தரனுடைய ராஜ்யத்தை உன்னால் இந்த பூமியில் கட்ட முடியும்?
பிசாசினுடைய ராஜ்யத்தை அழித்தாலொழிய உன்னால் பிசாசினுடைய ராஜ்யத்தை அழித்தாலொழிய உன்னால் கர்த்தரனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்ட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், உன்னுடைய எதிராளியே நீ தெரிந்து கொள்ளாவிடில் உன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. நீ களத்துக்கு போறதுக்கு முன்னால உன்னுடைய எதிராளியினுடைய அட்வான்டேஜ் என்ன, உன்னுடைய எதிராளியினுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கிரிக்கெட்டில் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ தே வில் மேக் அ ஸ்டடி. அவங்க உட்கார்ந்து ஒரு சில பாடங்களை அவர்கள் படிப்பார்கள், புக்கில் இல்லை. அவர்களுடைய பலன் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன, ஸ்பின்ல அவங்க ஜெயிக்கலாமா, ஃபாஸ்டில் ஜெயிக்கலாமா, பேட்ஸ்மேன் பலப்படுத்தப்பட்டால் அவங்கள ஜெயிக்கலாமா, பவுலர்ஸ் பலப்படுத்தப்பட்டால் ஜெயிக்கலாமா, எந்த சைடு அவங்க அதிகமாக அடிக்கிறாங்க, எந்த சைடு அவங்க அதிகமாக அடிக்காமல் இருக்கிறாங்க, அவர்களுடைய பலன் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன. இந்தியா உட்காந்து ஆஸ்திரேலியா டீமை என்ன பண்ணும் அப்படின்னா படித்து பார்க்கும், ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த பலவீனத்தை அறிந்து கொண்டு அந்த பலவீனத்தை தாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அதே போல் ஆஸ்திரேலியாக்காரன் உட்காந்து இந்தியாக்காரனுடைய பலன் என்ன, இந்தியாவினுடைய பலவீனம் என்ன, விளையாட போகிறவர்களினுடைய ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, அவங்க பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்களா, பலம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்களான்னு சொல்லி அவங்களும் ஸ்டடி பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வரும்பொழுது இவர்கள் ப்ரிப்பேர் பண்ணினதையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதின் படி அவர்கள் களத்தில் நின்று விளையாடுவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமியில் ஒரே ஒரு விரோதி தான் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்லி எபிரேயரின் புஸ்தகம் 6 நாம் வாசிக்கிறபடியினாலே ஒரு சரீரத்தை உடையவர்கள் நமக்கு விரோதிகள் அல்ல. அவர்கள் நம்மோடு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், சபையில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், படிக்கிறவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உன் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். அவர்களை நீ விரோதியாக பார்க்காதே. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று வேதம் சொன்னபடியினாலே நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறவர்கள் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளும் தான். அவங்க நமக்கு எதிராளிகள் அல்ல. ஆனால் யார் நமக்கு எதிராளி? பிசாசானவன் நமக்கு எதிராளி. அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு நாம் என்ன பண்ணணும், இந்த ஆவியின் அபிஷேகத்தையும் அக்கினியினுடைய அபிஷேகத்தையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் இந்த ஆவியின் அபிஷேகத்தையும் அக்கினியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அனுதினமும் தன்னால் நிரப்பப்பட முடியுமானால், அனுதினமும் தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்து நிரப்பப்படணும். ஒரு நாள் நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த அபிஷேகம் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஓடுவதற்கு எனக்கு வழிவகுக்கும் என்று சொல்வோமானால் அது தவறான காரியம். நான் ஒரு 2-வீலர் வாங்குறேன், நான் நீ பெட்ரோல் போடுறேன், நான் ஒரு டைம் பெட்ரோல் போட்டுட்டு அந்த வண்டியினுடைய ஆயுசுக்கும் நான் வண்டியை ஓட்டுவேன் இல்லை. ஒவ்வொரு முறை பெட்ரோல் ட்ரைன் ஆகும் போதும் என்னுடைய பெட்ரோல் ஃபியூவல் ஃபில் பண்ணணும், அப்போதான் என்னுடைய ஆவிக்குரிய என்னுடைய வண்டி ஓடும். அதே போல அன்னதினமும் கால் அந்தி சந்தி மதிய வேலைகளில் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மணி கணக்கில் கர்த்தனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருந்து கர்த்தனுடைய அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்பட்டால் ஒழிய கர்த்தனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே உன்னால் கட்ட முடியாது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த பூமியிலே கர்த்தனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கட்டிட்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை நீ கட்டணும்னா நான் சொன்னேன், பிசாசனுடைய ராஜ்யத்தை நீ அழித்தே தீர வேண்டும். இந்த பூமியில் ரெண்டு விதமான ராஜ்யங்கள் உண்டு. There are two kingdoms in this world. ரெண்டு ராஜ்யங்கள், ஒன்று சாத்தானின் ராஜ்யம், மற்றொன்று ஆண்டவரனுடைய ராஜ்யம். சாத்தானின் ராஜ்யம், ஆண்டவரனுடைய ராஜ்யம், இந்த ரெண்டு ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்துக்கு நீ உழைத்தே ஆக வேண்டும். என் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அல்லது பிசாசனுடைய நாமம் மகிமைப்படும். நான் இந்த பூமியில் பிசாசனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேன். வித் த தாட்ஸ் ஐ திங்க், வித் த வேர்ட்ஸ் ஐ ஸ்பீக், வித் த ஆக்ஷன்ஸ் ஐ டூ, த பிளேஸ் வேர் ஐ வாக், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன பார்த்துட்ருக்கிறேன், என்னுடைய கரத்தின் கிரியைகள் எப்படிப்பட்டது, என்னுடைய நடத்தைகள் எப்படிப்பட்டது என்பதை பொறுத்து நான் பிசாசனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேனா அல்லது பிசாசனுடைய ராஜ்யத்தை அடித்து என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்,
இத்தனை வருட காலமாக யாருனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டி எழுப்பி கொண்டிருந்தீர்கள்? சின்ன ஒரு சீரியல் தான், சின்ன ஒரு சினிமா தான், சின்ன ஒரு பொய் தான், சின்ன ஒரு கெட்ட வார்த்தை தான், சின்ன ஒரு சண்டை தான், ஒரு சில வருடங்கள் தான், அதுவும் ஒரு சிலர்கிட்ட தான் நான் பேசாமல் இருக்கிறேன். நீ யாருடைய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறாய் என்பதை நீ சற்றே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறாய். இந்த அக்கினியின் அபிஷேகம் பிசாசனுடைய ராஜ்யங்களை அழித்து போடும். எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்ததை போல சத்ருவினுடைய அலங்கங்கள் இந்த பூமியிலே ஏராளம் ஏராளம் ஏராளம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக, உன் படிப்பிற்கும் வேலைக்கும் விரோதமாக, உனக்கும் உன் சபைக்கும் இருக்கிற உறவிற்கு விரோதமாக இந்த எரிகோ மதிலை போன்ற மதில்கள், அன்சீன் வால்ஸ், உன்னால் காணக்கூடாத சுவர்களை பிசாசானவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் கடப்பாறை எடுத்துட்டு போயாத நாம் இடித்து போட முடியாது. ஏன்னா இட் இஸ் அன் அன்சீன் வால், அதை நம்ம பார்க்க முடியாது. அது ஜெபத்தினாலே தான் நம்மளால் மேற்கொள்ள முடியும். ஜெபிக்கும் பொழுது அந்த அலங்கங்கள் இடிந்து விழும். துதித்த பொழுது எரிகோ மதில் இடிந்து விழுந்ததைப் போல நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக செயல்படுகிற பிசாசினுடைய அலங்கங்கள் இடிந்து விழும். அந்த அக்கினியின் அபிஷேகத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். கேட்பீங்களா? ஆண்டவரை பார்த்து கேட்பீங்களா? ஆண்டவரே, என்னை உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலே நிரப்பும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 சொன்னதின்படி இந்த மூன்று விதமான ஞான ஸ்நானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள, கர்த்தாவே நீர் எனக்கு இந்த நாளிலே உதவி செய்யும். ஒரு சிலருக்கு ஆண்டவர் கேட்டதும் தருவார், ஒரு சிலருக்கு பல மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரு சிலர் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் நியமித்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு அத்தனை வருட காலம் அல்லது அத்தனை மாத காலம் அல்லது அத்தனை வார காலம் அல்லது அத்தனை நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மால்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒரு தாகத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கட்டாயம் கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரையாட்டுக்குட்டி, அவனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த இரையாட்டுக்குட்டி, பாவத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றிய, தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். அது ஒரு நோக்கம். ஹி ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் டு கெட் ஃபுல்ஃபில்ட் இன் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்திலே பல பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தார். பிதாவினுடைய சித்தத்திற்கு எதிராக பேதுரு ஒரு முறை எழுந்து நின்ற பொழுது பேதுருவை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, நான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியிலே வந்தேன் என்று சொல்லி. பிதாவினுடைய சித்தத்தில் ஒன்றுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 வேதம் சொல்லுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். நாம் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில் உள்ளவர்கள் மேல் நான் அக்கினியை போட வந்தேன். வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆவியின் அபிஷேகம். பூமியின் மேல் நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை அக்கினியின் அபிஷேகத்தினால நிரப்புவார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட பரிசுத்த ஆவியானவரால் என்ன நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமானால் கர்த்தர் உங்களை கட்டாயம் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பூமியிலே வருவதற்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் என்ன திட்டம்? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேலுக்கு அக்கினியும் ரதமுமாயிருந்தார். எப்படி ஒரு மனுஷனால் அக்கினியா இருக்க முடியும்? பாகால் தீர்க்கதரிசிகள் 430 பேர் தீர்க்கதரிசிகள், ஆண்டவரனுடைய தீர்க்கதரிசி ஒரே ஒரு மனிதன். அவன் சொல்லுகிறான், வானத்திலிருந்து அக்கினியை எந்த தேவன் கொண்டு வருகிறதோ அந்த தேவனே தேவன்.
இதுக்கு முன்னால பின்னால அவர் செய்ததல்ல. இந்த காரியத்தை ஆண்டவரின் இடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீதான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கும்படியாக நம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தை இறக்கம். அவர் அக்கினியாக இருந்தார். கேயாசியினுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது எலிசா தீர்க்கதரிசியை சுற்றிலும் ஒரு அக்கினி ரதத்தை, அக்கினி மதிலை அவர் கண்டார். அன்சீன் வால், எல்லாருடைய கண்ணுக்கும் அது தெரியாது, ஆனால் பிசாசனுடைய கண்ணுக்கு அது தெரியும், அது பயப்படும். ஆவிக்குரிய கண்களை உடையவர்களுக்கு அது தெரியும், கர்த்தர் நம்ம எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஐயோ இன்னைக்கு நம்மளுடைய லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி கேயாசி சொல்லப்பொழுது தீர்க்கதரிசி தன் ஊழிய வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து சொல்கிறார், அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அக்கினி இந்த நாளிலே உங்களுக்கு சொந்தமாக வேண்டும், இந்த நாளிலே எனக்கு சொந்தமாக வேண்டும். நான் சொன்னதை போல ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் அது நிரப்பப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த பூமியிலே வந்ததற்கான ஒரு அர்த்தம் உண்டு, அந்த அர்த்தம் தான் பூமியின் மேல் அக்கினியை நான் போட வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்குள்ளே அக்கினியின் அபிஷேகம் பற்றி எரியும், ஆனால் நான் வெந்து போவதல்ல. கடந்த செய்தியில் நான் சொன்ன 5 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். 1, என் பாவ சுபாவங்கள் சுட்டெரிக்கப்படும், என்னுடைய பாவ சுபாவங்கள் சுட்டெரிக்கப்படும், என் மூலமாக கர்த்தரனுடைய நாமம் மகிமைப்படும், நான் இந்த பூமியில் கர்த்தரனுடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்புவேன், நான் இன்னும் அதிகமாய் கர்த்தரை கிட்டி சேர்வேன், கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை என்னால் அறுவடை செய்ய முடியும். This is the purpose of fire anointing upon us. எனக்கு அக்கினி அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை, அந்த அக்கினியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிசாசனுடைய ராஜ்யத்தை அழிக்கணும் அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்பணும் அருமையானவர்களே. அதனால தான் இந்த அக்கினியின் அபிஷேகம் மிகவும் அவசியம் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:11 நாம் வாசிக்கிறோம். நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் மனம் திரும்புதலுக்கு என்று உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் பெரியவர் எனக்கு பின்னால வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். அந்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பது ஒரு மனிதனால் கூடாது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, என்னால ஜலத்தினால ஸ்நானம் கொடுக்க முடியும், நான் ஜலத்தினால ஸ்நானம் கொடுக்கிறேன், ஆவியினாலும் அக்கினியினாலும் ஸ்நானம் கொடுப்பது கர்த்தருக்குரியது, அது பலிபீடத்திலிருந்து வருகிறது, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, அதை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு பின்னால் வருகிறவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் எதுவாயிருக்கட்டும், அனுதினமும் நீங்கள் பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை ஜெபித்து கொண்டிருப்பீர்கள், ஆனால் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆனால் இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கவில்லை என்றால் நீங்கள் கட்டாயம் ஆண்டவரே உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:49 சொல்கிறாரு, அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். யார் விரும்புவது? இயேசு விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்? இந்த பூமியில் உள்ள என் பிள்ளைகள் அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என் ஊழியக்காரர்களை நான் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுவேன், பற்றி எறிவார்கள், பிசாசனுடைய நுகங்கள் முறிக்கப்பட. இந்த அக்கினியின் அபிஷேகம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 ரூபங்கள் கொண்டு வருகிறது. வித்தியாசமான வழிகளிலே நாம் இதனை பார்க்கிறோம். லேவியர் ஆகமம் புஸ்தகம் 9:24 9:24 அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாக தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபொழுது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அக்கினி, அந்த அக்கினி தங்கள் கண்களினால் காணக்கூடிய அக்கினியாக இருந்தது, மாம்சத்தை பட்சித்த அக்கினி. கண்களின் நிச்சயங்களையும் மாம்சத்தை நிச்சயங்களையும் ஜீவனத்தின் பெருமைகளையும் இந்த அக்கினி பட்சித்து போடும். மாம்சத்தை பட்சித்த அக்கினி எங்கிருந்து புறப்பட்டு வந்தது? கர்த்தரனுடைய சந்நிதியில் இருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலி, கொழுப்பு ஆகியவை எரித்து போட்டது.
ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபொழுது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள். அலிபீடத்தில் கர்த்தரனுடைய அக்கினி இறங்கினதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:38. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பலிபீடத்திலிருந்து அக்கினி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரினுடைய ஊழியக்காரர்கள் அக்கினியை பலிபீடத்திலிருந்து இறக்கினார்கள், சிங்காசனத்தின் மேல் இறங்க செய்தார்கள். கர்த்தரோடு, த பீப்புள் ஹூ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட், கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்திருந்தவர்கள் எலியா தீர்க்கதரிசி, ஆபரகாம், இவர்கள் எல்லாம் தங்கள் பலிபீடத்தின் மேல் அக்கினியை புறப்பட்டு வர செய்தார்கள். மூன்றாவதாக 1 புஸ்தகம் 21 அதிகாரம் 1 புஸ்தகம் 21 26-27. 1 21:26-27. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பலிபீடத்தின் மேல் இறங்கின கர்த்தரனுடைய அக்கினி, எங்கெல்லாம் பாவம் அறிக்கை செய்யப்பட்டதோ, எங்கெல்லாம் பலி செலுத்தப்பட்டதோ, எங்கெல்லாம் இரத்தம் சிந்தப்பட்டதோ, அங்கே எல்லாம் கர்த்தரனுடைய பலிபீடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற அக்கினி இறங்கினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கை செய்கிறாயோ, எப்பொழுதெல்லாம் நீ ஒரு பாவி என்பதை உணர்கிறாயோ, அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அக்கினி புறப்பட்டு வரப்போகிறது. கடந்த நாட்களிலே நான் சிந்தித்து பார்த்தேன், ஒரு சிலருக்கு அவர்களினுடைய குற்றத்தை தவறை நாம் சொல்லும் பட்சத்தில், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் பேசிட்டேன், நான் தான் அப்படி நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி உணர்கிற உணர்வுள்ள இருதயம் அற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருனுடைய பிள்ளைகள் முதற்கொண்டு விசுவாசிகளிலிருந்து நான் தவறு செய்து விட்டேன், இதை ஒத்துக்கொள்வதற்கு மனமில்லை, அந்த தவறை யார் மேலே போடலாம் அப்படின்னு யோசிக்கிற அநேகர் பார்த்துருக்கிறேன். அப்படியாக நாம் யோசித்து அவன்தான், இவன்தான், பாஸ்டர் தான், சர்ச்சு தான், சொந்தக்காரங்க தான், என் கணவர் தான், என் மனைவி தான், என் பெற்றோர் தான், என் பிள்ளைகள் தான், என்னோடு வேலை செய்கிறவர்கள் தான், என்னோடு பயணம் செய்கிறவர்கள் தான், என்னோடு படிக்கிறவர்கள் தான் என்று சொல்லிக்கொண்டே இருப்போமானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யூ மே வின் அன் ஆர்கியூமெண்ட், பட் யூ வில் நெவர் வின் காட்ஸ் ஹார்ட். நீ ஒரு அந்த உரையாடலை வின் பண்ணிடலாம், நீ ஜெயித்து விடலாம். அவன் தான் சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடலாம், இவங்க தான் சொல்லி நீ எஸ்கேப் ஆயிடலாம், பழைய மற்றவங்க மேலே போட்டு அவங்களுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். மேலிருந்து ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு நீ என்ன சொல்ல போற? அவரையும் நீ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை ஏமாற்றுகிறவர்களை ஏமாற்றுவதைப் போல நீ ஏமாற்றலாம் என்று எண்ணுகிறாயோ, உன்னால் அது முடியாது என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, உலகத்தை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி. அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். He looks you everywhere. நிறைய டைம்ல நாம யோசிக்கிறோம், பாஸ்டருடைய கண்ணிலிருந்து தூரமா போய் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, பாஸ்டருக்கு தெரியாம ஃபோன் பண்ணி பேசிட்டோம்னா, பாஸ்டருக்கு தெரியாம அவங்களுடைய வீட்டில் போய் பாஸ்டரை பத்தி நம்ம பேசிட்டோம்னா, இல்லை வேலை செய்கிற காரியங்களை குறித்து, படிப்பின் காரியங்களை குறித்து, குடும்பத்தின் காரியங்களை குறித்து பாஸ்டருக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், பிள்ளைகளுக்கு தெரியாமல், பாஸுக்கு தெரியாமல், எஜமானனுக்கு தெரியாமல், தலைவனுக்கு தெரியாமல்,
நாம் பேசுகிறது எல்லாம் மறைவாய் இருக்கிறது என்று எண்ணுகிறீர்களோ அவைகள் வெளிச்சமாய் இருக்கிறது. எங்கெல்லாம் தங்கள் பாவங்களை உணர்ந்தார்களோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கெல்லாம் பலிபீடத்திலே பலியை செலுத்தினார்கள். ஐயோ நான் பாவம் செய்தேன், ஐயோ நான் அக்கிரமம் செய்தேன், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அறிக்கை செய்கிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன், நான் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறேன், நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று சொல்லி தன் நிருப பாகங்களிலே அறிக்கை செய்கிறார். அந்த இருதயம் வரலையே, தப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசப்பாவனுடைய கிருபை உங்க மேல இருக்கு, கர்த்தரினுடைய அக்கினி உங்கள் மேல் புறப்பட்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. 2 நாளாகமம் புஸ்தகம் 7:1 2 நாளாகமம் புஸ்தகம் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. நான் வாசிக்கிறது 2 நாளாகமம் புஸ்தகம் 7:1 2 நாளாகமம் 6 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா ஏராளமான பலிகள் செலுத்தப்படுகிறது. ஜனங்களினுடைய பாவத்திற்காகவும், அவன் செய்த பாவத்திற்காகவும், தன்னோடு இருக்கிறவர்கள் செய்த பாவத்திற்காகவும் பலிபீடத்திலே பலி செலுத்தப்படுகிறது. என் தேவன் தம்முடைய அக்கினியை இறக்குகிறார். யோபுவுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, தன்னுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் அவ்வப்போது அழைப்பான், அவர்களுக்கென்று பாவ அறிக்கை பலிபீடத்தின் மேல் பலி செலுத்தி அவர்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துவான். எங்கே என் குமாரர்களும் குமாரத்திகளும் ஏதோ தவறாய் பாவம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக அவ்வப்போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அப்படி செய்வது அவனுக்கு வழக்கமாயிருந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கடந்த நாட்களிலே செய்த பாவங்களை நாம் அறிக்கை செய்திருக்கிறோமா? முதலாவது உணரலைன்னா நம்மளால் அறிக்கை செய்ய முடியாது. உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்வது வேற, உணராமல் பாவத்தோடு வாழ்வது வேற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்வது மாத்திரமல்ல அறிக்கை செய்து அதனை விட்டுவிடும் இருதயம் வேண்டும். இந்த நாய்வால நிமித்த முடியாதது மாதிரி, பாஸ்டர் என்னுடைய அப்பா அம்மாவும் இப்படி தான் போய் சொன்னாங்க, தாத்தா பாட்டியும் இதே சுபாவம் தான், அதே என்னுடைய சுபாவமுமாய் மாறிப்போனது, இது ஜென்ம சுபாவம், இதிலிருந்து என்னால் மாறவே முடியாது, நானும் கடந்த 30-35 இதே சுபாவத்தோடு தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த வசனத்தை சொல்கிறதுனால பாவத்தை அறிக்கை செய்து நான் மாறிட்டேன் அப்படின்னா என் ஊர் ஒரு மாதிரி பேசும், என் சொந்தக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, என்னடா தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்களே, உன்னுடைய தகப்பனை போல நீ இல்லையேன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா நாய்வால நிமித்த முடியாதது போல நான் இந்த பாவத்தை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி நீங்க அடம் பிடிக்க கூடாது. விட்டு கொடுக்கணும். உங்களுடைய வயசு என்னவா வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வேணும்னாலும் இருக்கட்டும், உங்களுடைய அனுபவம் எத்தனை வருடங்களாக வேணும்னாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவியில பொசிஷன்ஸ்லயும் நீங்க இருக்கிறவர்களா இருக்கலாம், நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த உணர்வு, அந்த ஒத்துக்கொள்ளும் சுபாவம். பில்லி கிரஹாம் அவர் இந்த பூமியில் இல்லை, அவர் சொன்னார், நான் என்னுடைய மீட்டிங்ஸில் லட்சக்கணக்கான ஜனங்கள் சேருவதனாலேயோ 50,000, 60,000, 30,000 பேர் என்னுடைய மீட்டிங்ஸில் வர்றதுனாலேயோ நான் பரலோக ராஜ்யம் செல்வது இல்லை. நான் எப்படி பரலோக ராஜ்யம் போவேன்? அந்த கள்ளன் பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னதைப் போல பரதேசிலே என்னை பிதாவே அடியனை நீர் நினைத்தருளும் என்று சொன்னதைப் போல நான் கெஞ்சி ஆண்டவருனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நானும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய விரும்புகிறேன். என்னுடைய சக்சஸ் ஃபீல்ஸ் எல்லாத்தையும் நான் பேப்பரில் பின் பாயிண்ட் பண்ணி இவ்வளவு காரியங்களை உமக்காக நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் அக்னி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யமும் போயிட முடியாது. அவருடைய கிருபையை நாம் நம்முடையதாக்கி கொள்ளணும்.
அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அவருடைய கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த கிருபை தான் ஒரு நாள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லும், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளே வாருங்கள். நான் அவன் பார்க்குற மாதிரி சினிமா பார்க்குறதில்ல, நான் இவன் பார்க்குற மாதிரி சீரியல் பார்க்குறதில்ல, நான் அவனை போல மொபைலுக்கு அடிக்டட் இல்லை. நான் சொல்கிறேன், அவங்கள மாதிரி நீங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் ஏதோ பாவத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ மறைக்கிறதற்காக நாம் நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்ய மனமில்லாமல் இருக்கிறோமா? இந்த நாளில் நாம் அறிக்கை செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். அருமையானவர்களே, இந்த அக்கினி அபிஷேகம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கே புறப்பட்டு வந்தது? பலிபீடத்தின் மேல் புறப்பட்டு வந்தது. பலிபீடம் எதற்காக பழைய ஏற்பாட்டத்திலே பாட்டு காலத்தில் செய்யப்பட்டது அல்லது பலி செலுத்தப்பட்டது? பாவ நிவிருத்தி செய்யும்படியாய். பாவ நிவிருத்தி ஏன் செய்யப்பட்டது? ஒருவன் தான் பாவம் செய்துவிட்டேன், நான் ஒரு பாவி என்று உணரும் உணர்வுள்ள இருதய மீறந்தபடியினால் அவன் தன்னுடைய மிருகங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு, நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி ஆசாரியன் கிட்ட சொல்லி அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறார். இரத்தம் சிந்தப்படுகிறது. பலிவிடத்திலே புறப்பட்டு வருகிற அக்கினி அந்த மாம்சத்தை பட்சிக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? உன் பாவங்களை கர்த்தர் இனி ஒருபோதும் நினையாதிருப்பார். எப்பொழுது? நீ அறிக்கை செய்யும் பொழுது மாத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நான்லாம் பாவம் செய்கிறேனா, ஐ எம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்மில் நிறைய பேர் இருக்கலாம். நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், நான் மற்றவங்களும் போல் தப்பு பண்ணுறதில்லை, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். எப்போவுமே மற்றவங்க போல், இவங்களை போல், அவங்கள போல், இவனை போல், அவளை போலன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நீ அவனைப் போல வாழ்ந்தியான் ஆண்டவர் ஒருபோதும் உன்னை நியாய தீர்ப்பு நாளில் கேட்க போகிறதில்லை. நீ என்னை போல இருந்தாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்க போகிறார். சொல்ல முடியுமா, ஆண்டவரை மாதிரி நான் வாழ்கிறேன்? சொல்ல முடியலன்னா நாம் பாவிகளே. வேதம் சொல்கிறது, ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் பரிசுத்தமானும் இல்லை. வி ஹாவ் ஆல் ஃபாலன் ஷார்ட் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. கர்த்தரனுடைய மகிமை அற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் பிடியிலே சிக்கொண்டு அனுதினமும் அந்த கிருபைக்காக ஏங்கி நிற்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமா, நான் பாவி ஆண்டவரேன், என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். தனியாக போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த நாள் இப்படி இப்படியெல்லாம் செஞ்சிட்டேனே, என்ன நீங்கள் மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது, அக்கினியும் கிடையாது. உங்கள் மேலே அக்கினி புறப்பட்டு வரும்பொழுது பிசாசினுடைய அலங்கங்களை இடிப்பீர்கள், பிசாசினுடைய கோட்டைகளை தகர்ப்பீர்கள், பிசாசினுடைய முகத்திரைகளை கிழிப்பீர்கள், சத்ருவின் கிரியைகளை துரத்த உங்களால் கூடும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் உங்களால் வாழ முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க, அது மிகவும் அவசியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்ட எவ்விடத்திலும் கர்த்தருடைய அக்கினி புறப்பட்டு வந்ததாக வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த நாட்களில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமானால் கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். செபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலும் உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் எல்லாருக்கும் நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட விரும்பும் அனைவருக்கும் நீர் கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட தம்முடைய பிள்ளைகளினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவியிலே ஸ்நானம், அக்கினியிலே ஸ்நானம், ஜலத்திலே ஸ்நானம் ஆகிய மூன்று ஸ்நானங்களையும் நாங்கள் பெற்றவர்களாய் நம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே சாட்சியோடு வாழ கர்த்தர் கிருபை தாரோம். இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வதியும் சேனலை ஆசீர்வதியும் அடியனை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட தம்முடைய பிள்ளைகளினுடைய உள்ளத்திலே கர்த்தர் நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கட்டும். உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பாவ சுபாவங்கள் சுட்டெரிக்கப்பட உம்முடைய கிரியைகள் எங்கள் மூலமாக வெளிப்பட, பிசாசனுடைய ராஜ்யங்கள் அழிக்கப்பட உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்பட, கர்த்தாவே பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் அக்கினி பற்றி எரியட்டும் அப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். பலவிதமான தேவைகளோடும் விருப்பங்களோடும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீர ரீதியான, மன ரீதியாய், பொருளாதார ரீதியாய் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகளின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு
கர்த்தர் எல்லா விதத்திலும் தேவைகளை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் தேவைகளை என் தேவன் நீர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.